குட் மார்னிங் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸ்டோரிஸ் வித் ராம். ஒரு ஸ்பெஷலான ட்ரெக்குக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நாகலாபுரம் வந்திருக்கோம். நாகலாபுரத்தில் இப்போ நாங்கள் வந்து நேற்று நைட்டே வந்துட்டோம். நேற்று நைட் வந்துட்டு இன்றைக்கி காலையில் வந்து பீக்கில் வந்து ஏறத்துக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் என்னோடய ட்ரெக் மேட்ஸு. ஹாய் காய்ஸ். ஹாய் 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 ஹாய். ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்கோம் ட்ரெயில் தேடுறதுக்காக. ஸோ அந்த ட்ரெயில் தேடிட்டு இதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து கிளம்பி, இங்கேருந்து உங்களுக்கு தெரியுமா தெரியல, மேலே வந்து அங்கே ஒரு பீக் தெரியுது. பீக் கிட்ட தான் வந்து நாங்கள் போயிட்டு சாயங்காலத்துக்குள்ளே போகிறோம். அநேகமாக ட்ரெயில் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி காலையில் வந்துட்டு ஒரு இடத்துல கேம்ப் பண்ணிவிட்டு நிறைய வாட்டர்ஃபால்லாம் செம்மையாக குளிச்சுட்டு அங்கே இந்த ஃபுட்டேஜ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அமேசிங்காக இருக்குது ட்ரெயில். நல்ல வேலை நான் வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டு வந்தேன், ஒருத்தர் பின்னாடி வந்து ஹாஃப் ஸ்லீவ்ஸ் போட்டுட்டு வந்து இப்போது ரிக்ரெட் பண்ணுறாரு. ஸோ நாகலாபுரம் இஸ் ஆல்வேஸ் எ பிளெஸ் டு கம். ஃப்ரெஷ் க்ளீன் வாட்டர்ஸ் அண்ட் இது மாதிரி பேக் பிரேக்கிங் எலிவேஷன் உண்மையிலேயே ஒரு ட்ரெக்கர்ஸ்க்கு வந்து ஒரு பாரடைஸ்னு சொல்லலாம். ஸோ கைஸ், இது வந்து நன்னாரி, இது வந்து சர்பத் போடலாம், ஆனால் வேரோட புடுங்கிறது ரொம்ப கஷ்டம். நன்னாரி பயலே அப்படின்னு திட்டுவாங்களே, இதுதான் திட்டுவாங்க. என்னப்பா நின்ட்டீங்க, எப்படி போகணும்? ஓகே கைஸ், இது வந்து மான் தடம். இது வந்து குட்டியா இருக்கு பாருங்க, இதுவும் மான் தடம். இது மான் தடம். சோ ஆக்சுவலி இந்த பிளாட்ல நாங்க அந்த ஆமா சில சமயம் அது தேடிட்டு சிறுத்தை புலியும் வரும். எஸ், சிறுத்தை புலிலாம் இப்போ வராது, எனக்கு கொஞ்சம் பிதியா இருக்கு. சோ கைஸ், கொஞ்சம் நல்லாவே எலிவேஷன் இருக்குது, அப்படியே கொஞ்சம் மூச்சு வாங்குது. இப்போ தான் வெயில் வேறு மண்டைக்கு மேலே அடிக்குது, எல்லாரோட பேஸும் கொஞ்சம் ஸ்லோவாகுது. இப்போ பாருங்கள் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், செமையாக டீஹைட்ரேட் ஆகுது. அண்ட் எலிவேஷனும் நல்லாயிருக்கு. நவ் வி ஃபீல் த ஹீட். இங்கே பாருங்கள் வியூவை. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அந்த மலையிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், இந்த மலை தாண்டி இந்த மலையில் இருக்கோம். அடுத்து இதுக்கு மேலே முன்னாடி ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு வரைக்கும் போனோம். இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? 4 மணி நேரம் ட்ரெக்கு. அதுக்கு முன்னாடி லஞ்சு, தயிர் சாதம், ஊறுகாய், வத்தக்குழம்பு. காலையில் வந்து தயிர் சாதம் வந்து வடிச்சிட்டோம். சாதம் வடிச்சுட்டு இங்கே வந்து மத்தியானம் தயிரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். நைட் வந்து ஸ்பெஷல் வெஜிடபிள் பிரியாணி நாங்களே பண்ண போகிறோம். எப்படி வரப்போகுது தெரியல, போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பீக் இங்கே தெரியுதுல, இந்த பீக்கு தான் நாங்கள் போனோம். இங்கேருந்து இப்படி போய் அப்படியே அந்த ரிட்ஜ் மேலே அங்கே போனோம். வாங்க. ஸோ ஆக்சுவலி நாகலா பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. நாகலா வரும்போதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடக்கும். டிசாஸ்டர்னால் ரொம்ப பெரிய டிசாஸ்டர்லாம் இல்லை, சாப்பாடை மறந்து வச்சுட்டு வந்துடுவோம். ஆமாம், வெயிட் அதிகமாக எடுத்துகிட்டு வருது. அதுக்கப்புறம் வந்து ரூட்டு மாதிரி போகிறது. ஸோ அது மாதிரி எதாவது நடக்கும். இன்றைக்கி இது வரைக்கும் எதுவும் நடக்கலை, ஒரு வடை பாக்கெட்டை மட்டும் வடை போச்சு அப்படிங்கிற மாதிரி வடை பாக்கெட்டை மட்டும் காரில் விட்டு வந்துட்டோம். ஆமாம் சார் வந்து அங்கே சொல்கிறாரு, வாட் எவர் பீங் த்ரெக் பேக் வித் யூ, அதனால் லீவ் நோ ஃபுட் பிரிண்ட். ஹலோ காய்ஸ், ஸோ ஃபைனலி லஞ்ச் பாயிண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். செம கிளைம்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் இருக்குது, இந்த ஸ்ட்ரீம்லேருந்து வாட்டர் பிடிச்சிட்டு
லன்ச் சாப்பிட வேண்டியதான். இது ஒரு ஸ்டீமோட ஆரிஜின். ஓகே. இதுல இருந்தான் இந்த ஸ்டீமே தொடங்குது. இது கீழே ஒரு 80 கிலோமீட்டர் போகும் இந்த ஸ்டீம். ஓகே. ரெயின் வாட்டர்லாம் மேலே கலெக்ட் ஆகிட்டு ஆரிஜின் ஆஃப் ஸ்டீம் இங்கே தான். இது அப்படியே கீழே வந்து எப்போ வருஷம் ஃபுல்லாக ஓடும். அப்படியே வந்து 80 கிலோமீட்டருக்கு ஃபைனலாக நீங்கள் நாகலாப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இது வரல, அங்கே போய் மீட் ஆகும். தரங்க இட்டாலியன் டிலைட். ஹலோ காய்ஸ், இட்டாலி வந்து எல்லாருக்கும் 75 டிகிரி பாருங்க பாருங்க. ஸோ இதுதான் வியூ, இங்க வியூ விடுப்பா. பட் சரியான கிளைம்பு இது. இது என்னன்னா மேலே வரைக்கும் போயிட்டு கீழே போயிட்டு திருப்பி இதே கிளைம்பே மேலே வரணும். ஸோ அதான் அங்கே சேலஞ்சிங். ஏன்னா மேலே வந்து வாட்டர் கிடையாது. கீழே போயிட்டு டின்னருக்காக வாட்டர் பிடிச்சிட்டு திருப்பி மேலே வரணும். ஆல்மோஸ்ட்டு சம கிளைம்பு. நாங்கள் வந்து பீக்குக்கு வந்துட்டோம், சென்ட்ரல் பீக்குக்கு வந்து வந்துட்டோம். வெஜிடபிள் பிரியாணி. ஓகே, வெஜிடபிள் பிரியாணி இஸ் ரெடி. நாங்கள் வந்து நைட்டு இங்கே கேம்பிங் பண்ணிட்டோம். நைட்டு செமையாக சாப்பிட்டோம் வெஜிடபிள் பிரியாணி. சாப்பிட்டுட்டு இப்போ என்ன பிரச்சனை, அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ப்ராப்ளமாக இருக்குது. யாருக்கிட்டையும் தண்ணி இல்லை, ஏன்னா நாங்கள் வந்து பீக் மேலே வந்து கேம்ப் பண்ணியிருக்கோம் அப்படினால. ஸோ இந்த இடத்துலலாம் கேம்ப் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு சின்ன ஸ்பேஸ் தான், பட் ஆனால் அங்கே கொஞ்சம் தார்பாலின் வச்சுட்டு அங்கே கேம்ப் பண்ணிட்டோம். நிறைய பேர் நிறைய ரூமர்ஸ்லாம் நைட்டு கலப்பினாங்க, கரடி வரும், பாம்பு வரும், தேள் வரும்னு. கடைசியில் எதுவும் வரல, வந்துட்டு போச்சாலும் தெரியாது. ஸோ அதனால் இங்கேருந்து கிளம்பி வாட்டர் பாயிண்ட் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பாடு பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து எக்ஸிட் ஆக வேண்டிதான். கரடியோட ஹேபிட்டாட் மாதிரி தான் இருக்குது. நாங்கள் வேறு ஏதோ ஒரு பக் மார்க்ஸ்லாம் பார்த்தோம்ல, பக் மார்க்ஸ் வந்து நேற்று பார்த்துருக்கோம். ஸோ அதை நோட் பண்ணது வந்து நீங்கள் தானே, உங்களுக்கு தானே தெரியும் பக் மார்க்ஸ். கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிங்க. அது அது நல்லா தெரியுமா? அது நல்லா தெரியும், அது கரடியோட தான். அனாந்தித்யா கிட்ட சொல்லல, இப்படி இல்லைனாலாம் தூங்கலையே. ஸோ இது கரடியோட ஹேபிட்டாட் மாதிரி தான் இருக்கு. கிளாமாக்ஸா? ஸோ ஆக்சுவலி ஒரு வழியாக வந்து தண்ணி வந்து கிடச்சிருச்சு, எல்லாரும் வந்து ஃப்ரீ ஆயிட்டாங்க. எல்லாரும் மூஞ்சிலே ஒரு தேஜஸ் தெரியுது. அப்படியே சரி, ஓகே பாருங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு எல்லாம் ஐ மீன் சாப்பிட்டு மூவ் ஆகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இது, ஆனால் கும்முன் இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்டு. கண்டிப்பாக வித் அ வியூ, பிரேக்ஃபாஸ்ட் வித் அ வியூ. வாட்டர் ஸ்ட்ரீம்க்கு பக்கத்தில் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து கான்ஃப்ளெக்ஸு. ட்ரெக்கில் வந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து குறைய மாட்டோம். இந்த கிளைம்ப பாருங்க, சரியான கிளைம்ப இது. இது கிளைம்ப் இல்லை, இது ராக் ஃபேஸ். வால் வால் வால். இட்ஸ் எ ஃபக்கிங் டஃப் டஃப் கிளைம்ப். இந்த கல் கொஞ்சம் வெங்கி ப்ரோ, இது புடிக்கலாம்ல? ஆ முடியும் முடியும், தெய்வம் போ, அடியில் புடி மாறும். ராக் கிளைம்பிங்லாம் பண்ணிருக்காரு. அது சொல்லி அட்லீஸ்ட் 50 ஃபீட் வாங்க. ஐ டோன்ட் திங்க் சோ. போடு வீடியோ ஃபுட்டேஜில் முடி பறக்கிற மாதிரி போட்டு. ஸோ கைஸ், கிளிஃபு ஓட எட்ஜு பாருங்க. இங்கே கீழே ஒன்றுமே இல்லை, டேரெக்டாக
திருப்பதி தான். இப்போ லஞ்ச் வந்து எங்களோட முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து வந்து கிளம்ப போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து வெளியில் போகிறோம். ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 1.5 hour, 1.5 hour. ஸோ அதனால் கோப்ரோலையும் என்ன பேட்டரி வந்து கம்மியாகுது. ஸோ அதனால் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இதுக்கு மேலே வந்து எல்லோரும் ஒரு பாய் சொல்லுங்கள். பாய் பாய் பாய். ஓகே ஓகே கைஸ் கைஸ் மறக்காமல் வந்து சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பெல் ஐக்கானை தயவுசெய்து ப்ரெஸ் பண்ணுங்கள்.